ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. பல அதிசயங்களும் ஆச்சரியங்களும் ஆன்மீக அருளும் நிறைந்த ஆன்மீக பூமி திருவண்ணாமலை. திருவண்ணாமலையின் பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்குள் அடங்கியுள்ள சிறப்புகளை சரி, அண்ணாமலையில் நிறைந்திருக்கும் மகிமை பற்றியும் வார்த்தைகளில் சொல்லி முடிக்க முடியாது. அப்படிப்பட்ட சிறப்புமிக்க திருத்தலத்தில் கிரிவலம் வந்து வழிபட்டால் கிடைக்காத நன்மைகளே கிடையாது. திருவண்ணாமலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு பக்தி செலுத்தும் பௌர்ணமி கிரிவலம் வாழும்போதும் சரி, வாழ்க்கைக்கு பிறகும் சரி, அளவில்லாத நன்மைகளை தரக்கூடியது. நினைத்தாலே முக்தியை வழங்கக்கூடிய திருத்தலம் என்பதால் இதன் மகிமைகள் அளவிட முடியாதது. திருவண்ணாமலையில் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கிரிவலம் செல்ல நாளான பௌர்ணமி எப்போது வருகிறது? இந்த நாளுக்கு இருக்கும் மற்றொரு தனி சிறப்பு என்ன என்பது பற்றி இங்கு தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு மாதமும் வரும் பௌர்ணமி திதி சிவ பக்தர்களால் அதிகம் எதிர்பார்க்கப்படும் ஒரு நாளாகும். பௌர்ணமி என்றாலே அனைவருக்கும் நினைவில் வரும் தலம் திருவண்ணாமலைதான். முக்தி தலமாகவும் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகவும் திருவண்ணாமலையில் மலையை வலம் வந்து வழிபடும் முறையான கிரிவலம் மிக முக்கியமான வழிபாடாகும். சிவபெருமான் பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் ஜோதி வடிவாக அடிமுடி காண முடியாத அண்ணாமலையாராக காட்சியளித்த தலம் திருவண்ணாமலை. இங்கு சிவனே மலையில் வடிவமாக அமர்ந்திருப்பதாக நம்பப்படுவதால் இந்த மலையை வலம் வந்து வழிபடுவது வழக்கம். திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து வழிபடுவதால் ஆன்மீக ரீதியாகவும் சரி, அறிவியல் ரீதியாகவும் சரி, ஆரோக்கியம் தொடர்பாகவும் சரி, பல விதமான நன்மைகள் கிடைக்கிறது. 14 கிலோமீட்டர் தூரம் கொண்ட திருவண்ணாமலை கிரிவல பாதையில் 99 கோவில்கள் உள்ளது. ஒரு முறை இந்த மலையை வலம் வந்து வழிபட்டால் உலகில் உள்ள அனைத்து கடவுள்களையும் வழிபட்ட பலன் கிடைக்கும். இங்கு சித்தர்கள் பலர் இன்றும் வாழ்ந்து வருவதால் அவர்களின் ஆசியுடன் பாவங்கள் நீங்கி முக்தி பேறு கிடைக்கின்றது. அண்ணாமலையில் உள்ள மூலிகை காற்று மேலே படுவதால் பல விதமான நோய்கள் குணமாவதாக சொல்லப்படுகின்றது. திருவண்ணாமலையில் அனைத்து நாட்களும் கிரிவலம் செல்லலாம் என்றாலும் பௌர்ணமி நாளில் கிரிவலம் சென்று அண்ணாமலையாரை வழிபடுவது மிக உயர்ந்த பலனை தரும். சந்திரனின் முழு ஆற்றலும் பூமியின் மீது படும் நாள் பௌர்ணமி. இந்த நாளில் சந்திரனை தலையில் சூடி சந்திர மௌலீஸ்வரராக காட்சி தரும் சிவபெருமானையும் கைலாய மலைக்கு இணையான அண்ணாமலையையும் வலம் வந்து வழிபட்டால் சிவனின் அருளும் சந்திரனின் அருளும் கிடைக்கும். ஜாதகத்தில் சந்திரனால் ஏற்பட்டுள்ள கோளாறுகள் நீங்கும். புத்தி தெளிவடையும். மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். இத்தகைய சிறப்புமிக்க திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலம் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 19 வருகிறது. அதுவும் சிவபெருமானுக்கு சந்திர வழிபாட்டிற்கும் ஏற்ற திங்கட்கிழமையில் இந்த பௌர்ணமி வருவதால் அதிக சிறப்புடையதாக கருதப்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த நாளுக்கு மற்றும் ஒரு சிறப்பு உள்ளது. இந்த ஆண்டு ஆகஸ்ட் பௌர்ணமியானது ஆவணி அவிட்டம் நாளுடன் சேர்ந்து வருகிறது. ஆவணி அவிட்டம் என்பது மந்திரங்களில் மிகவும் புனிதமான முதன்மை மந்திரமான காயத்ரி மந்திர ஜபத்திற்குரிய நாளாகும். இந்த நாளில் காயத்ரி மந்திரத்தை ஜபித்த பிறகு வேதங்களில் தலைவனாகிய சிவபெருமானின் வழிபாட்டினையும் கிரிவலத்தையும் மேற்கொள்வதால் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பல மடங்கு புண்ணியங்கள் தரும். ஆகஸ்ட் 19 அதிகாலை 3-7 துவங்கி ஆகஸ்ட் 20 செவ்வாய்க்கிழமை அதிகாலை 1-9 வரை பௌர்ணமி திதி உள்ளது. ஆகஸ்ட் 19 சர்வ பௌர்ணமி நாள் என்பதால் அன்று நாள் முழுவதும் கிரிவலம் செல்வதற்கு ஏற்றதாக உள்ளது. இந்த நேரத்தில் பக்தர்கள் ஈசனை வணங்கி
தங்களின் கிரிவல பயணத்தை துவங்கலாம். காயத்ரி மந்திரத்தின் அதிர்வுகள் நம்முடைய உடலில் இருக்கும் நேரத்தில் கிரிவலம் செல்வதால் காயத்ரி மந்திரத்தின் பலனும் சிவ மந்திரத்தின் பலனும் சேர்ந்து மிக உயர்ந்த புண்ணிய பலனை நமக்கு தரும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.